யா இப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படினா ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட் நேம் சொல்றேன் அவங்கள பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படி நீங்க சொல்லுங்க ரியோ ரியோ கோவம் அதிகமா வரும், ஆனா குணத்துல நல்ல மனுஷன், குழந்தைதான் அவரும். நிஷாக்கா வந்து ஆக்சுவலா அந்த ஃபீல் வரும் தெரியுமா, அந்த வில்லேஜ் சைட் ஃபீல். நம்மளுக்கு வந்து வில்லேஜ் எல்லாம் போட்டீங்கன்னா பொய்யாவே பாசம் கட்ட தெரியாது. ஏய் ஆமாடா எனக்கு உன் மேல பாசம் இருக்குடா, என்னடா உனக்கு பிரச்சனை, ஏய் நான் பேசுறது உனக்கு பொய்யா இருந்தாலும் அதான நசம், அதான உண்மை அப்படின்னு. அதுதான் நிஷாக்கா பாசக்காரங்க. அர்ச்சனா ஆக்சுவலா ரொம்ப பாசமானவங்க தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 16 பேர் உள்ள வீட்டுக்கு சமைச்சு போறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அத வந்து சலிச்சுக்காம செய்யறது இன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கே நீங்க வந்து அவங்களுக்கு ஆக்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஓகே, ஏன்னா சமந்தா வந்து சாரி சம்யுக்தா, சம்யுக்தா வந்து கிச்சன் டீம் கேப்டனா இருக்கும் போது 3 வாட்டி தான் போய் கிச்சனுக்கே வந்தாங்களாம் அன்சீன்ல பார்த்தேன். ஓகேவா, அப்பயும் அவங்க எந்த இதையும் சொல்லாம அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்தாங்க. சோ அர்ச்சனாக்கு அதே மாதிரி ஆங்கரிங் வேற லெவல், தார் மாறு தக்காளி சோறு, அந்த கண்டென்ட் ஸ்பான்டேனியஸ் அதெல்லாம் அர்ச்சனாக்காவை அச்சுக்க ஆளே கிடையாது. எப்படி வனிதாக்காவை பார்த்தா டர்ரு விடுமோ, அர்ச்சனாக்காவை பார்த்தா சிரிப்பு தாளா வந்து நிக்கும். நேத்து ஒரே அந்த ஆர்ஜே இதுதான், டோட்டலா எல்லாரும் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆங்கரிங் அவங்க பண்ணிருந்தாங்க. ஆனா சுச்சி மூஞ்ச பாத்தீங்களா? கண்டிப்பா அல்டிமேட்டே அதானே. அல்டிமேட் ஆர்ஜே நான்டா, நீ விஜயமா ஆர்ஜே ஏ வேலையே நீ எடுத்து பண்ணிப்ப போலயே. வெள்ள போனா ரேடியோ மிக்ஸ் என்ன தூக்கி விட்டு ஒன்ன சேர்த்துப்பாங்க போலயே, அந்த மொமெண்ட் தான். ஆமா கண்டிப்பா அந்த ஒரு பீதி மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் சுச்சியோட ரியாக்ஷன். சோ நெக்ஸ்ட் வந்து யாருன்னா ஆரி பிரதர். ஆரி பிரதர் ரியல் ஹீரோ கிடையாது, ரியல் ஹீரோ. ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அவர் ஜெயிக்கிறதுக்காக போயிருக்காருன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகேவா, அவர் வந்து மக்களை கனெக்ட் பண்றதுக்காக பல விஷயங்கள் வெளில பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு நேத்து உட்காந்து வேலை செய்யல. இப்ப நீங்க எப்படி சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய பேருக்கு வந்து கல்வி கொடுத்துட்டு இருக்காரோ, இவர் நிறைய பேருக்கு சாப்பாடு இயலாதவங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்காரு. அவர் சாப்பிடறாரோ இல்லையோ புரியுதா உங்களுக்கு? சோ அந்த மாதிரி ரோட்ல இறங்கி வேலை செய்யற ஆளுங்க கம்மி, ஆனா அவங்களை கேலி பண்ற ஆளுங்க நிறைய. ஓகேவா, யார் என்னன்னே தெரியாது சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா ஒருத்தர் வந்து இவ்வளவு பண்ணியிருக்காரு ஆன்லைன்ல இருக்கும், அவரை சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏங்க இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேங்க, உள்ள இருக்கிற அத்தனை பேர் யாருங்க? அவங்க அவங்க டேலண்ட காட்டி வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க, கரெக்டா? கண்டிப்பா. இது என்னங்க பெரிய டிஃபரன்ஸ், என்ன பெரிய டிஃபரன்ஸ்? யாரு இன்னைக்கு கஷ்டப்படாம மேல வந்திருக்கா? ஒரு ஆளை சொல்லுங்க, நான் கஷ்டமே படலப்பா ஜம்முன்னு மேல வந்துட்டப்பா, எவன் இருக்கான்? யாரும் இருக்க முடியாது. எல்லார் லைஃப்லயும் கஷ்டம் இருக்கும், எல்லார் லைஃப்லயும் துரோகம் இருக்கும், எல்லார் லைஃப்லயும் அசிங்கம் இருக்கும், எல்லார் லைஃப்லயும் அவமானம் இருக்கும், எல்லார் லைஃப்லயும் வெறுப்பு இருக்கும். அதெல்லாம் மீறி சாதிக்கிறது தான் வாழ்க்கை, அது இப்ப காமன். ஆனா நாம மட்டும் வளர்ந்தா பத்தாது, நம்மள சுத்தி 4 பேர் வளரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, அவன் தான் ஹீரோ. அதுதான் ஆரி. ரொம்பவே ஒரு ஆப்டான வேர்டு சொன்னீங்க அவருக்கு. அனிதா. அனிதா அனிதா வந்து ஆக்சுவலா அவங்க பேசுற கண்டென்ட் எல்லாமே கரெக்ட், ஆனா பேசுற விதம் மட்டும்தான் அவங்க மாத்திக்கொள்ள வேண்டியது. அவங்க ஒரு நியூஸ் ஆங்கரா இருந்ததுனால ஒரு விஷயத்தை இழுத்து இழுத்து சொல்லியே பழகினதுனால அவங்க அந்த விஷயத்தை இழுத்து இழுத்து சொல்றாங்க. அண்ட் அவங்களுடைய வார்த்தைகளே அவங்க பேசுறதே நியூஸ் ஆங்கர் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அவங்க பேசும் போதோ அதில் கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா ஏமா இவ்வளவு இழுத்து பேசுறன்ற ஃபீல் தான் வருமே தவிர, அந்த இழுத்து பேசுற ஃபீல்ல அவங்க சொல்ல வர நல்ல விஷயம் கூட நம்மளுக்கு தப்பான விஷயமா தெரியும். சுரேஷ் சார் நெக்ஸ்ட். சுரேஷ் சார் வந்து அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல நான் வந்து வேற லெவல்ல கொளுத்தி போடுறான் மனுஷன், வேற லெவல்ல கண்டென்ட் தரான், வாத்தல வாத்தல அப்படின்ற மாதிரி இருந்தாரு. ஆனா பொசுக்கு பொசுக்கு குழந்தை மாதிரி கோவப்படுறாப்ல. இந்த சாப்பிடாம வெறும் தண்ணி ஊற்றி சாப்பிடுறது அதெல்லாம் என்னெல்லாம் ஊட்டிங்கன்னா நான் உள்ள போய் உட்காந்தோம்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் வந்து சண்டை போட்டாங்கன்னா அப்பதான் அதிகமா சாப்பிடுவேன். இன்னைக்கு என் வீட்லயும் சரி இல்ல வெளியில நான் வந்து மூட் ஆஃப் ஆயிட்டுனா நேரா போய் ஒரு பிரியாணி கடையில உட்காந்து கட்டு கட்டு கட்டுவேன்.
சாப்பாடு தான் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? என்னைக்குமே கோவத்தினால நான் சாப்பிடலன்னு சொல்றவனை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும். நிறைய பேர் சொல்லுவல வீட்டுல சண்டை போட்டு நான் சாப்பிட மாட்டேன் போங்க அப்படின்னு அவன் எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும். யாருக்கு இழப்பு? உனக்கு தாண்டி, அவங்களுக்கு கிடையாது. ஒரு நாள் சொல்லுவாங்க சாப்பிடுங்கன்ட்டு, ரெண்டாவது நாள் சொல்ல மாட்டாங்க, கேட்க ஆள் இருக்காது. கரெக்ட் தானே? சோ தாத்தா வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் என்னுடைய இது. பட் அவர் வயசுக்கு நான் வந்து என்னோட சஜஷன் சொல்றதே தப்புதான். சாம் வந்து மாடலிங்லயே, நான் சாம் வந்து ஒரு மாடலா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தவிர சாம் கூட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் கிடையாது. ஓகே, பட் அவங்க பேசுற ஒரு 99 வார்த்தையில குறைஞ்சது ஒரு 80 வார்த்தைக்காவது ஆங்கிலம் இல்லாம வராது. நேத்தே நம்ம ப்ரோமோல பாத்திருப்போம், அவங்க பிக் பாஸ் இங்கிலீஷ்ல பேச வேணாம்னு சொல்லுவாங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல தான் ரிப்ளை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சாம் வந்து கஷ்டப்பட்டு மேல வந்து ஒரு ஆள் அப்படின்றது ஒரு பக்கம், அவங்க பேஷனுக்கு அவங்க உழைச்சிருந்தாலும் பேசிக்கலா அவங்க வந்து கேர்ள் வித் கோல்டு ஸ்பூன் தான். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். இப்ப வந்து எல்லா வீட்லயும் ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்ப்பாங்க? ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்ப்பாங்க. அந்த மாதிரி பேம்பர் பண்ணி வளர்க்கும் போது நம்ம அப்பா உங்களை வந்து ஒரு ஆர்ஷா ஒரு வார்த்தை வேற ஏதோ ஒரு கோவத்தை உங்க மேல காட்டினா எப்படி பண்ணுவீங்க? கோவம் ரெண்டாக்கிட மாட்டீங்க. அதான் சாம் பண்றாங்க. பேம்பர், அவங்க ஒரு பேம்பர் கிட், பேம்பர் பார்பி டால். ஆனா அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். ஆரி பிரதர் வந்து மரியாதை இல்லாம பேசுறதுதான் தப்பு. அதெல்லாம் நான் மாற்று கருத்தே கிடையாது, தப்புனா தப்பு. பட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வளரல, அதனால அது அவங்களுக்கு தப்பா தெரியுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 1 வீக் ஃபுல்லாவே பாலாவால தான் இவங்க கேப்டன் ஆன அப்படின்னு எல்லாருமே சொல்றதால ட்ரிகர் ஆகுறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அவங்க இப்ப நான் என்ன கேக்குறேன், எனக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்து நான் கேப்டன் ஆகுறேன்னா கண்டிப்பா நான் ஆக மாட்டேன். ஏன்னா நான் ஒருத்தனை ஏமாத்தி ஆகுறேன். சோமு பாலா விட்டு கொடுத்தாருன்றதே கிடையாது, பாலா கம்மியா எடுத்துட்டாரு. பாலாவுக்கு சோம் வரக்கூடாது. ஓகேவா? சோம் வரக்கூடாதுன்றத விட சாம் பக்கத்துல இப்ப சோம் இருந்திருந்தா, அதாவது பாலா பக்கத்துல சோம் இருந்திருந்தா அன்னைக்கு சோம் தான் கேப்டன். ஏன்னா பாலா வந்து கொட்டணும்னு நினைச்சது பக்கத்துல இருந்தவங்க மேல. ஏன் டப்புனு கொட்டினா நம்ம பாக்ஸ் எவ்வளவு இருந்துச்சு அடுத்தவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இப்ப நான் கம்மியாயிடுச்சுங்க தேர்டுங்க, டப்புனு ஒரு ஆளோட கூட்டணி சேர்த்துறேன். ஓகேவா? கூட்டணி சேர்ந்தா அவன் அவன் சிஎம் ஆயிடுறான்றது பாலிடிக்ஸ். அரசியலே தானே. அப்புறம் நம்மள அதை பார்த்தாங்க வளர்ந்துருக்கோம். அரசியலே எப்படிதான் அப்படின்னு பாலாவை நமக்கு ஒரு படம் போட்டு கட்டிருக்காப்ப. சோம், சோமுக்கு வந்து மார்ஷல் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட். அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அர்ச்சனா சொல்லும் போது அப்படி லைட்டா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா இது வரைக்கும் அவர் வந்து அதெல்லாம் கெத்தாலாம் காட்டிக்கிட்டதுல. எனக்கு சோம பார்க்கும் போது ஆக்சுவலா டாக்டர் சேதுராமன் அடிக்கடி ஞாபகம் வருவார். ரிசம்பிளன்ஸ் இருக்கும். அது ரெண்டு மூணு விஷயத்துல இருக்கும். ஒண்ணு, அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, சேது பிரதரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ரெண்டாவது விஷயம், யார் என்ன சொன்னாலும் எடுத்துப்பாங்க, பெருசா ஆர்கியூ பண்ண மாட்டாரு. சேதுராமன் பிரதரும் அப்படிதான், சின்ன பையன் பெரிய பையன்லாம் பார்க்க மாட்டாரு. சொல்ற விஷயம் கண்டென்ட் நல்லா இருந்தா எடுத்துப்பாரு. மூணாவது விஷயம், அவர் பேச விடுவாரு. சேது பிரதரும் நிறைய பேச விடுவாரு. நான் சேது பிரதர் பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன், அதனால நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வருஷம் நாங்க பாக்குறோம் ஒரு பிரசாத் லேப்ல சேது பிரதரை. ஃபர்ஸ்ட் ஓகேவா? பார்க்கும் போது பிரதர் நம்ம கண்டிப்பா பேசணும் பிரதர்ன்றாரு. நான் மறந்துட்டு வெளில வந்துடுறேன், பின்னாடியே ஓடி வந்து பேசணும்னு சொன்னாலும் பிரதர் ஏன் போறீங்க அப்படின்னு நின்று நாங்க 1 hour பேச போறோம் ரோட்ல நின்னு. புரியுதுல உங்களுக்கு? சோ அதுதான் அதுதான் ஒரு விஷயம் சொல்றேன். த டவுன் டு த எர்த். அது வந்து லைஃப்ல நான் ஒரு 2-3 பேர் தான் பார்த்திருக்கேன், அதுல சேதுராமன் பிரதர் ஒருத்தர். சோ அத வந்து நான் வந்து சோம பாக்குறேன். சோ எனக்கு சோமா பார்க்க முடியல, சேதுவாதன் தான் பார்த்திருக்கேன். அது அவரு இப்போ இல்ல அப்படின்றதே நிறைய பேரால நம்ப முடியல. சச் அ ஹம்பிள் பர்சன் அவரு.
ஆஸ் அ ஃப்ரெண்டா உங்களுக்கோ கண்டிப்பா அவரோட ரிசம்பிளன்ஸ் பார்க்கும்போது யூ ஜஸ்ட் ஃபீல் இட் அப்படின்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபி. கேபி ஏன்டா என்ன உள்ள தூக்கி போட்டீங்க அப்படின்னு நினைக்க ஒரு முயல் குட்டி. நெக்ஸ்ட் ஆஜித். ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டுடைய மொத்த வருமானத்தையும் அந்த குழந்தை தான் இனிமே ஃபியூச்சர்ல பாத்துக்கணும்ன்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் அது உள்ள வந்திருக்கு. ஆமா, அத அவங்க சொல்லி இருப்பாங்க, என்னால இதுவும் பண்ண முடியல, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பாயிண்டையும் அவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் கேபி. ஓகே ஆஜித். ஆஜித் இதை சொன்னா இப்ப ஆஜித் வெளில வந்து இன்டர்வியூ பார்த்தாருன்னா எங்கட சண்டை கூட வந்துருவாரு. ஆக்சுவலா சொன்னீங்கன்னா ஆஜித் வந்து ஒரு டேலண்டான ஒரு லக்கி கிட். இன்னைக்கு டேலண்ட் இருக்கவங்களுக்கு எல்லாம் லக்கு இல்லைன்னா மேல வர முடியாதுங்க. இந்த லக்கின்னு சொன்னாவே சில பேர் கோவம் வருது. இப்ப நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கும், ஆனா அந்த லக் அவங்களுக்கு கரெக்டா அமைஞ்சு அந்த கரெக்டான ஆளுங்களை அவங்க பாக்குறது தான் லக். இதெல்லாம் கடைசி வரைக்கும் டேலண்ட் டேலண்டா போயிடும். இப்ப நான் செஸ் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் வரைக்கும் நான் ஆடுவேன். ஓகே, எனக்கு ஒரு தலகணமே இருக்கும். அதாவது நான் ஆடும்போது செஸ் ஆடும்போது ஒரு மூணு ஸ்டெப்லயோ நாலு ஸ்டெப்லயோ ஒருத்தனை காலி பண்ணணும், காலி பண்ணிட்டு அவங்க மூஞ்ச பார்ப்பேன். அது எனக்கு ஒரு தலகணாவா இருந்துச்சு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது நான் ஒரு வாட்டி ராயபுரம் போட்ல போய் மீன் பிடிக்கலாம்னு உள்ள போனோம். ஓகேவா, போகும்போது அங்க அதுல இருக்கிற ஒரு மீனவர் ஒருத்தர் இருந்தாரு, கௌதம்னு ஒரு பேரு. ஓகேவா, அந்த அவர் வந்து செஸ் ஆடுங்களான்னு கேட்டேன். செஸ் ஆடுவோம்னாரு. அவர் ஈஸியா காலி பண்ணாலும் மூணு ஸ்டெப்ல வைத்த நாலாவது ஸ்டெப்ல அவர் என்ன காலி பண்ணும் புரியல உங்களுக்கு. அப்புறம் பத்து கேம் அவர்கிட்ட ஆடின ஒரு கேம் கூட நான் வின் பண்ணல. ஏன் இவ்வளவு சூப்பரா ஆடுறீங்கன்னா, நீங்க ஏன இந்த காம்படிஷன் எல்லாம் போலன்னா, இது வந்து எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான், இது எனக்கு பொழப்பு கிடையாது. நான் உழைச்சதான் சாப்பாடு, அப்பதான் என் குடும்பம் சோறு சாப்பிடும். அப்ப டேலண்ட் இருந்தும் அவருக்கு லக் இல்ல. புரியுதுல உங்களுக்கு, இதான் இதான் ரியாலிட்டி. ரொம்ப நல்லா, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க டேலண்ட் இருந்தாலும் அவன் அவனுடைய பிடிச்சத விட்டுட்டு. நீங்க எத்தனை பேர் அவனுடைய பேஷனை தொலைச்சிட்டு குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் தாங்க பெரிய தியாகி, அவனுக்கு தாங்க நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். கரெக்ட் தானே? கரெக்ட், ரொம்பவே கரெக்ட். ஏன்னா எல்லாரும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க லைஃப்ல அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்தாலும் ஃபேமிலிக்காக அதை மறக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிவானி. சிவானி, சிவானின்னு ஒருத்தங்க இருக்காங்களா? இருக்காங்கன்னு சொல்றாங்க. தெரியலையே, அந்த மேனிக்கின் பொம்மையா பாலாஜி பக்கத்துலயே இருக்குமே. ஆமா, ப்ரோமோல எல்லாம் அடிக்கடி பாட்டு போட்டு காட்டுவாங்களே அவங்கதான். அந்த 8 மணிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்களே, நான் கூட அது வந்து சிட்டி ரோபோவோ நினைச்சேங்க. இல்ல, அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்றது அவங்க ப்ரூவ் பண்ண விட்டாங்க, அவ்வளவுதான். அவங்கள ப்ரோமோஸ்ல பாக்கணும்னா பாலாஜியோட பாக்கலாம், அவ்வளவுதான். அவங்க இப்போதைக்கு இருக்கிற இது, அவங்க தான் இன்னும் வெளியில வரல அப்படின்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும். இருந்தாலும் வேற லெவல் இன்டெலிஜென்ட் விட பேசிக்கலா சொல்லணும்னா உங்களுக்கு டாக்டிக்ஸ் புரிஞ்சுக்கிற பொண்ணுன்றது எனக்கு உள்ள போகும்போது தான் தெரிஞ்சு. அதாவது நாம இன்டெலிஜென்டா யோசிக்கிறது ஒண்ணு, அடுத்தவன் என்ன யோசிக்கிறான்றது புரிஞ்சுக்கிற இன்டெலிஜென்ஸ் வேறவங்க. இது ரெண்டுமே ரம்யா பாண்டியன் இருக்குன்றதே எனக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க. இல்ல இல்ல, அவங்க பத்து நிமிஷம் நீங்க பேசினா 9.5 நிமிஷம் சிரிப்பாங்க. பேசிக்கலாவே அவங்க அப்படிதான். கமல் சார் கூட அவங்களை ஒரு பீடியாட்ரிஷியன் மாதிரி அப்படின்னு ஒரு கம்பாரிசன் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆமா, ஓகே. ஆனா நீங்க ரம்யா கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லைட்டா ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்து லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி எல்லாம் இருக்காது, எல்லா பிரச்சனையும் ஜாலியா ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடி கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் யார் வருவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நீங்களும் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரைஸ் அவுட் பண்ணி பேசினதால, சில பேர் உங்களை அலிகேஷன் வச்சதால நீங்க ரைஸ் அவுட் பண்ணி பேசியிருப்பீங்க. அப்போ ஒரு பேச்சு அடிபட்டுது, ஜோ மைக்கேல் இந்த வருஷம் போறாருப்பா பிக் பாஸ்க்கு அப்படின்னு.
நீங்க போகாதது ஒரு பெரிய ஏமாற்றமாவே இருந்துச்சு. நீங்க வைல்ட் கார்டா போக வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நான் உங்களுக்கு ஓபனா ஒரு விஷயம் சொல்றேன், ஓகே. நான் ஏன்டா நடுராத்திரிக்கு சுடுகாட்டுக்கு போறோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏங்க, பிக் பாஸ்ன்றது வந்து டேலண்ட் இருந்து நம்மளால ரீச் பண்ண முடியலன்னு சொன்ன ஒரு லக்குன்னு சொன்ன தெரியுமா? அந்த லக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து பிக் பாஸ் உள்ள போவாங்க, ரீச் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? இப்ப இப்ப அவங்க வந்து என்ன எதுக்கு ரீச் ஆகணும்னு பாக்குறாங்கன்னா, நம்ம போயிட்டு கொஞ்சம் அந்த சினிமா வாய்ப்பெல்லாம் வாங்கிக்கலாம். உள்ள போறாங்க எல்லாருமே ஒரு டேலண்ட வச்சுட்டு லைஃப்ல மேல வர முடியல, நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னா பிக் பாஸ் போறாங்க. ஓகேவா? இப்ப எனக்கு வந்து சினிமால நடிக்கணும்ன்றது ஆசை கிடையாது, ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் நடிக்க போறேன். ஓகே, அதே மாதிரி என்னுடைய இண்டஸ்ட்ரியில எனக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு அது போதும். ஓகே, எனக்கு வந்து இந்த பப்ளிசிட்டி மேல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இல்லை. இன்னைக்கும் நான் வந்து ரோட்டு கடையில் இருக்கிற டீ கடையில் தான் நான் டீ குடிப்பேன். ஓகேவா? ஸோ நான் என்ன மாதிரி நான் வாழணும், எனக்குன்னு என் லைஃப் வந்து பிரைவசி இல்லாத வாழ்க்கையா வாழணும், எல்லாருக்கூடையும் ஒன்னா வாழணும்னு நினைக்க கேரக்டர். ஸோ நான் பிக் பாஸ் உள்ள போயிட்டேன், கஷ்டம்லாம் பட முடியாது ஒன்னு. ஆனா போனாதான் நீ சொல்றதை நாங்க கேட்போம்டா, போனாதான் நீ செடிகொட்டிடா, ஓகேவா, போனாதான் உன் வாழ்க்கை நீ அச்சீவ் பண்ணடா, பிக் பாஸ் குள்ள போறது தானே உன் அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, யாராவது சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நீ யாருடா அவங்க எல்லாம் பத்தி பேச, அவங்க எல்லாம் திறமையானவங்கடா, அவங்க எல்லாம் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணவங்கடா அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான். எனக்கு சிரிப்பா வந்துருச்சு, டேய் நான் அந்த மாதிரி பிரசன்ஸ கண்டக்ட் பண்றவன்டா, ஏய் நாங்க இல்லைன்னா அவங்க வின் பண்ண முடியாதுடா, யாருடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏங்க, நாங்க ஸ்டேஜ் போட முடியலன்னா எந்த ஸ்டேஜ்ல அவர் போய் நிப்பாருங்க? கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? அப்படின்னும் போது இவங்க பேசும் போது நான் சிரிப்பறோம், நீ என்ன அச்சீவ் பண்ண? அவன் அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு நின்ன இல்ல, அதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். கரெக்ட் தானே? சோ அந்த மாதிரி அவன் மட்டும் கிடையாது, நிறைய பேர் அச்சீவ் பண்றதுக்கு நான் நிக்கிறேன்ல, அதுவே எனக்கு அச்சீவ்மெண்ட் தான். நீ ஒரு மரக்கன்றே நட்டிருக்க மாட்டேன், நீ எல்லாம் வந்து கீழே கமெண்ட் போட்டு போற. சரிதா உங்களுக்கு? இந்த மாதிரி எனக்கு சில விஷயங்கள் பார்க்கும்போது சிரிப்பா வரும். நீ வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ற, சரி பப்ளிசிட்டிக்காக நான் பண்றேன்னு வச்சுப்போம், எனக்கு இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸே வச்சுப்போம், என்ன ஆயிட போகுது? நான் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட வித்து பாத்திருக்கீங்களா? இல்ல. என்னுடைய பிசினஸ் தவிர வேற ஏதாவது பேசி பாத்திருக்கீங்களா இதுவரைக்கும்? இல்ல. உங்க பேஜ நானும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், இதுவரைக்கும் இல்ல. அப்புறம் நல்லதா நாலு கருத்து சொல்லுவேன், அவ்வளவுதான். என்னால முடிஞ்சா அதை செய்வேன், அவ்வளவுதான். ஏன்னா என் கூட இருக்க சுத்துற ஆளுங்களாம் அப்படி கருத்து சொல்றவங்கதான். ஆரி பிரதர் மாதிரி என் கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நம்ம ஆல்ஃபி பிரதர்க்கே பாத்திருக்கீங்களா? ஆல்ஃபி பிரதர் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாத்தையும் லவ் ஸ்டேட்டஸ், அவர் வந்து என் கூடவே இருப்பாப்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆபீஸ் வரல. ஓகேவா? சோ நாங்க வந்து கொஞ்சம் பாசிட்டிவான டீம், சோ எங்களால முடிஞ்சது நாங்க திருப்பி செஞ்சிருப்போம். ஓகேவா? சோ பேசிக்கலா நாம நமக்கு வாழ்றதுன்றதே இந்த காலத்துல பெரிய விஷயம். அடுத்தவனுக்காக வாழ்றதெல்லாம் கடவுளுக்கு சமம். ஓகேவா? அப்படி சமமா இருக்கிற ஒரு கேரக்டரா தான் நான் ஆரியை பாக்குறேன், அதனால நான் ஆரிக்கு சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். அண்ட் இங்க நான் ஒன்னு பதிவிட்டுக்கிறேன், ஆரி பிரதர் வச்சு கண்டிப்பாக ஃபியூச்சர்ல எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒரு படம் கண்டிப்பா பண்ணுவோம். வாவ், இதுதான் இப்போ ஹெட்லைனா போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா படம் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். சோ ப்ரோ, தேங்க்ஸ் அ லாட் நீங்க இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணது அப்படின்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், இட் வாஸ் இன்டீட் எ பிளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க்ஸ் அ லாட். பை பை பை.